வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவுர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சூப்பரான ஏழு காய் வச்ச ஒரு அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முக்கால் கிலோ வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ கால் கிலோ கேரட்டை நம்ம பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒரு கிலோ சவுச்சவ் வெட்டி வச்சுருக்கோம். கத்தரிக்காய் ஒரு கால் கிலோ வெட்டி வச்சுருக்கோம். 300 கிராம் சேனைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டி வச்சுருக்கு பாருங்கள். பீஸ் பீஸாக ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன பீஸ் மாங்காவை பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த அவியலுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, மசாலா வந்து 100 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் சீரகம், 25 கிராம் வெள்ளைப்பூடு. இது என்ன பண்ணால், மிக்ஸியில் இடித்தாலும் சரி இல்லை உரலில் வேணால் இடிக்கலாம், உரலில் இடித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ இடித்து வந்துடுவோம். இப்போ மிளகாய், சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி நம்ம உரலில் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டோம், தண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சுருக்கோம். சேனைக்கிழங்கு அவிக்கிறதுக்கு 1-2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சேனைக்கிழங்கை வெட்டி தண்ணிக்கில் போட்டிருந்தோம், அதை இப்போ அள்ளி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொதிக்கட்டு, அதுக்கப்புறம் மற்ற காயை போடுவோம். சேனைக்கிழங்கு கொதி வந்துட்டு இப்போ மற்ற காய்கறியை உள்ள அள்ளி போட்டுவிடுவோம். அதை வெட்டி தண்ணியில் போட்டிருந்தோம். இப்போ இந்த காய் ஒரு கொதி வரட்டு, மூடி வச்சுருவோம். இப்போ காய் கொதி வந்துட்டு இப்போ தேவைக்கு தகுந்தாலும் உப்பு போட்டுக்குவோம். இப்போ முருங்கைக்காய் நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம். இதை வந்து கடைசியில் போட்டால் தான் ரொம்ப குழுகுழுன்னு ஆகாது. அதாவது முதல்ல சேனைக்கிழங்கு போட்டு ஒரு கொதி கொதித்த உடனே மற்ற காய்களை போடணும், அது போட்டு கொஞ்சம் பொறுத்து முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் போட்ட பிறகு தான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போடணும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். காய் அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம் பாருங்கள். கத்திரிக்காய் எல்லாம் வெந்த மாதிரி தெரியுது. இப்போ வெட்டி வச்சுருக்க மாங்காவை கடைசியில் போடணும், போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுருவோம் பாருங்கள். அவியல் காய் அவிஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு கூடையில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 150 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்குவோம். பலாரி வந்துட்டு இப்போ கருவேப்பிலை போடுவோம். இப்போ இடித்து வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு கிண்டி விட்டுருவோம். இப்போ ஒரு தேங்காய் அரைச்சிருக்கோம், அந்த தேங்காய் போட்டு கிண்டிடுவோம். இப்போ இந்த மிளகாய் தேங்காவுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வடித்து வச்சுருக்க காயை தட்டிக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் ஒரு முறி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிடுவோம். அது ஊற்று இறக்கும்போது 100 மில்லி தேங்காய் எண்ணெய், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவியல் பாருங்கள். மணம் அவியல் அப்படி ஒரு மணம் மணக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க அவியல் வேலை. நம்ம இறக்கிடுவோமா? இறக்கிடுவோம். அதாவது இது 30 பேருக்கு இந்த அவியல் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் நிறையா சேர்த்துருக்கோம், இது உடம்புக்கு நல்லது. ஆனால் சில பேர் தயிர் சேர்ப்பாங்க, தயிர் சேர்த்தா புளிப்புத்தன்மை இருக்கும். நான் தயிர் சேர்க்காமல் சூப்பராக வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா தயிர் சேர்த்துக்குங்க. அவியலை பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.